வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க. அடிப்படை ஜோதிட பதிவு 70. இதில் கேதுவின் காரக பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். தயாரா இருக்கீங்களா? கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, அப்படித்தானே? அப்படித்தான் ஜோதிட பழமொழி இருக்கு. ஏன், என்ன காரணம்? சனியை வளத்தில் வைத்தால் கேதுவை இடத்தில் வைக்கலாம். அந்த அளவுக்கு மோசமான பலன்களை எல்லாம் தரக்கூடியவராக கேது இருக்கிறார். கேது கெட்டது மட்டும்தான் செய்வாரா அப்படியும் சொல்ல முடியாது. கேதுவால் வளர்ந்தவங்க இருக்காங்க, கேதுவால் உயர்ந்தவங்க இருக்காங்க, கேதுவால் புகழ் பெற்றவங்க இருக்காங்க, கேதுவால் கோடீஸ்வரனாக வாழ்பவர்கள் இருக்காங்க. அதே கேதுனால மதிப்பு கட்டு, மரியாதை கட்டு, உதப்பட்டு மிதிப்பட்டு யார் முகத்திலையும் விழிக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடினவங்க கூட இருப்பாங்க. எல்லாம் கேது இருக்கிற இடம், கேது சேர்ந்த கிரகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். இருப்பதிலேயே கேது பலமான கிரகம். சொந்த வீடு இல்லை, ஆட்சி பலம் இல்லை, உச்சம் மூல திரிகோணம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாத நிலையில ராகு பலமானவர், ராகுவை விட கேது பலமானவர். இதுதான் விதி. இதை எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க. சில ஜோதிட நூல்களில் சில பல ஜோதிடர்கள் ராகு கேதுவுக்கு ஆட்சி உச்சம் சொல்கிற பழக்கம் உள்ளவனாக இருக்காங்க. இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ஒரு கிரகம் ஆட்சின்னா அதோட திசையில் வரக்கூடிய பலனுக்கும் அதே கிரகம் நீச்சம்னா தரக்கூடிய பலனுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. அந்த மாதிரியான வேறுபாடு ராகு கேதுக்கு சொல்லப்படும் ஆட்சி உச்சம் நீச்ச வீடுகளில் அமரும் போது வருதான்னா இல்லை. அதனால தான் சொந்த வீடுகளில் ஆட்சி உச்ச நீச்சமெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாக ஜோதிடர்கள் கிரகங்களை பற்றி சொல்லும்பொழுது ராகு கேது யாரோட சேர்றாங்களோ அவங்க பலத்தை பிடிச்சிட்டு அந்த கிரகம் தர வேண்டிய பலனை தாங்களே தருவாங்கன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம். இதில் ஓரளவு உண்மை இருக்கு. ராகு கேதுவோட பலன் தர்ற ஃபார்முலா என்ன தெரியுமா? ஸ்தான பலம். அவங்க இருக்கிற இடம் லக்னத்திற்கு எத்தனையாவது வீடு, அந்த வீட்டினுடைய பலனை முழுமையாக தருவாங்க. கேதுவுக்கு ஞானக்காரகன்னு பேர், செம்பாம்புன்னு பேர். ஞானம்னா என்ன? ஆத்ம ஞானம், அறிவு ஞானம், பக்தி ஞானம், பகுத்தறிவு ஞானம், இப்படி பிரித்து பிரித்து சொல்லிகிட்டே போகலாம். எதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவு ஒரு புரிதல் இருக்கோ அதெல்லாம் ஞானங்கிற வரிசையில் வரும். ஜோதிடம் என்பது ஒரு ஞானம்தான். எவ்வளவோ ஜோசியர்கள் இருக்காங்க, எல்லாருக்குமா நெளிவு சுழிவு தெரியுது. நாலில் சனி இருக்குது, ஏழில் சூரியன் இருக்குது, பத்தில் சந்திரன் இருக்குதுன்னு பலன் சொல்கிறவங்க இருக்காங்க. வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்து தசாபுத்தியை மையமாக வச்சு இந்த சனி முடியட்டும், குரு பெயர்ச்சி வந்தால் அப்படின்னு மேம்போக்காக பலன் சொல்கிறவங்க இருக்காங்க. ஆழமாகவும் நுட்பமாகவும் பலன் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த புரிதலை தர்றது கேது, அதுதான் ஞானம். கேதுவின் காரகத்தில் முக்கியமான உறவு முறைன்னா அம்மாவை பெத்த தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடியவர். அது அவருடைய காரகம். அவருடைய காரகத்தில் இன்னொன்று ஆன்மீகம். ஆன்மீகத்தை பல வகையாக பிரிக்கலாம். இப்போ ஒரு தெய்வத்தை உபாசனை செய்கிறவங்களுக்கு கேது காரகம். மாந்திரிகத்தை தொழிலாக கொண்டவங்களுக்கு கேது காரகம். மாந்திரிகத்தின் மீது நம்பிக்கை வருவதற்கும் கேது காரணம். அதாவது மந்திராவதியை தேடி தேடி அலைகிறாங்க இல்லையா, எனக்கு அதை செஞ்சு விட்டான், இதை செஞ்சு விட்டான், மந்திரம் வச்சு விட்டான், தகடு வச்சு விட்டான், தாயத்தை வச்சு விட்டான் அப்படின்னு அலைகிறதும் உண்டு. இல்லை எவனுக்காவது செய்யணும், அவனை நான் வந்து மந்திரம் பண்ணி கொண்டு போடுறேன், அவன் குடும்பத்தை காலி பண்ணுறேன், இல்லைனா பொண்ணை வசியம் பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் தெரியுறாங்கல்ல, அந்த நம்பிக்கை வர்றதுக்கும் கேது தான் காரணம். ஒரு சொந்த கதை ஒன்று பார்ப்போம். எனக்கு கேது தசை நடப்புக்கு வந்தபோது முதல் பாதியில் நாம் பட்ட அவஸ்தைகள் சொல்லி மாளாது. கையில் காசே இல்லாமல் திண்டாடிய காலம். என்னோடய அப்பா மறைந்ததும் அப்போ தான். எனக்கு ஏன் அந்த அவஸ்தைன்னா குரு பார்வை இல்லாத கேது. முதல் பாதி கடந்துச்சு, அதாவது 3.5 வருஷம். அது கடந்த உடனே ஒரு ஞானம், ஒரு ஒளிக்கீற்று. என்னென்னா மாந்திரிகம் கற்றுக்கலாமா அப்படிங்கிற யோசனையில் வீட்டுக்கு பின்னால் தனியாக ஒரு கொட்டாவை போட்டு ரத்னசாமி அன்கவுலேருந்து மலையாள மாந்திரிகம் என்னென்னமோ புத்தகங்கள் வாங்கி நானாகவே மந்திரங்களை உரு போட்டு என்னென்னமோ செய்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நண்பர் ஒருவர், வாங்க ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டார். நானும் போனேன். திருவாரூர் மாவட்டம் கும்பிடித்தேடல்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு ஜோசியர் இருந்தார், புளியமரத்தடி ஜோசியர்னு நினைக்கிறேன். அவர் பலன் சொல்லும்போது பார்த்தோம்னா டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி பேனாவை வந்து ஓங்கி அடிப்பார். அவர் வந்து என் ஜாதகத்தை பார்த்துட்டு, தம்பி நீங்கள் ஜோசியம் கற்றுங்க, மந்திரம் வேண்டான்னார்.
அந்த ஊர்லேயே ஒரு ஐயர் ஒருத்தர், ஒரு கோயில் கோயில் குருக்கள், அவர் ஒரு மந்திரவாதி. அவரோட குடும்ப நிலையெல்லாம் எடுத்து சொல்கிறார். பாருங்கள், மந்திரம் பண்ணுறாரு, அவர் குடும்பத்தில் வந்து இன்னும் ஆறு பேர் பிரச்சனை இருக்குது, அவரும் நல்லா இல்லை, அவர் குடும்பமும் நல்லா இல்லை, அதனால் உங்களுக்கு மந்திரம் வேண்டாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு மந்திரம் வேண்டாம் அப்படின்னு உறுதியாக சொன்னார். நானும் அந்த நிமிஷமே மந்திரத்தை விட்டுட்டு ஜோதிடம் பக்கம் திரும்பினேன். அப்போது கேது வந்து தன்னுடைய ரெண்டாம் பாரியம் அல்லது கடைசி கால திசையை நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படி வச்சுக்கலாம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கேதுவுக்கு மாந்தரிகமும் ஒரு காரகம், ஜோதிடமும் ஒரு காரகம். எனக்கு வந்து குரு வலிமையாக வாக்கு ஸ்தானத்தில் இருந்ததுனால ஜோதிடம் வந்துச்சு. அவர் தான் பத்தாம் அதிபதியும் கூட. அதுவே செவ்வாய் பலமாக இருந்திருந்தால் நான் மாந்திரிகத்தை தொடர்ந்துருப்பேன், யார் சொல்லியும் புத்திமதி ஏறி இருக்காது. ஆனால் ஒரு ஊரை ஏமாத்துற போலி மந்திரவாதியாக இருந்திருப்பேன். போகட்டும். கேதுவுக்கு ஆன்மீகம் சொன்னமா, ஆன்மீகத்தில் பல வகை இருக்குது. விரதம் இருக்கிறது, பூஜை, கோயில் கோயிலாக போகிறது, இதெல்லாம் ஒன்று. அப்புறம் அந்த மகான தரிசனம் பண்ணுறேன், அந்த சாமியாரின் வழிகாட்டின்னு நம்பிக்கை வச்சுக்கிறது ரெண்டாவது. அடுத்து கேதுவால் திருமணம் ஆகாத நிலை, அதாவது பிரம்மச்சாரி. திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி சேர்ந்து வாழா நிலை, இதுவும் கூட கடத்திர தோஷ கணக்கில் வரும், அதாவது இருந்தும் இல்லாத நிலை. தன்னுடைய இறுதி காலத்தில் குடும்ப பற்று போகிற சூழல், குடும்பத்தாரால் ஒதுக்கப்படுறது, குடும்பத்தை விட்டே விலகி வெறுத்து விலகி போகிறது, தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது. வீடு வாசலாம் கடல் மாதிரி இருக்கும், இவர் ஒரு தோட்டத்தில் போய் கொட்டாய போட்டுவிட்டு அங்கே குடியிருப்பார். அந்த மாதிரி ஞானம் பெறுதல், இயற்கையாகவே சன்னியாச நாட்டம் ஏற்பட்டு காவி அணிகிறது, இது கூட கேதுவோட காரகம். சன்னியாசி ஆயிட்டாருங்கிறதுனாலே குடும்பம் கொடுத்தனும் இல்லாமல் போயிருந்தும் அர்த்தம் இல்லை. எத்தனையோ சாமியார்கள் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுப்பாங்க, ஆனால் குடும்பம் புள்ள குட்டி எல்லாமே இருக்கும். சனிக்கேது சேர்க்க, செவ்வாய்க்கேது சேர்க்க சன்னியாசி யோகம்னா, ஏழாம் அதிபதியோ சுக்கரனோ பழம் பெற்றுச்சுன்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிடும். அதே மாதிரி கேதுவோட முக்கியமான காரகங்களில் மனக்கோளாறு, சந்திரனாலையும் வரும், ராகுவால் வரும், கேதுவால் வரும், அவ்வளவு ஏன் புதனுக்கு கூட அதில் தொடர்பு இருக்குது. மனக்கோளாறுன்னு ஒரு வார்த்தையில் சொன்னாலும் அதில் பண வேறுபாடுகள் இருக்குது. சம்பந்தம் சம்பந்தம்லாம் பேசுகிறான், கத்துறான், கையில் கிடத்ததை எடுத்து வீசுகிறான், அடிக்கிறான் அப்படின்னா அது ராகு. தானாக பேசுகிறான், தானாக சிரிக்கிறான், குளிக்கிறது இல்லை, தலை செய்கிறது இல்லை, அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு திரியிறான் அப்படின்னா சந்திரன். என்னங்க குலை பண்ணிட்டானா, பெத்த பிள்ளைய கழுத்தை நினச்சி கொண்டுட்டான், பொண்டாட்டியை கட்டி வச்சு நெருப்பால் சுட்டுருக்கிறான், கட்டின புருஷனுக்கே பொண்டாட்டி விஷம் வச்சுருக்கா, இப்படியான தகவலா அது கேது. கடுமையான மனச்சிதவை தருவது வந்து கேது. குவிலன்ஸை வச்சு ஒளி குவிக்கிற மாதிரி ஒரே சிந்தனையை உருவாக்கி குற்றவாளியாகவும் மாற்றி விட்றோம் சிறத்தண்ணன. இதுவும் கேதுவோட காரகம். வாழ்க்கையின் மீது பற்று இல்லாமல் வாழ்ந்து என்ன பையன்னு ஒருத்தன் யோசிச்சு வெறுத்து தற்கொலை செய்துக்கிறானா, அதுக்கும் கேது தான் காரணம். ஏமாத்துறது, மோசடி பண்ணுறது, விபச்சாரம் செய்கிறது, இது பெண்கள். பெரிய இடத்து பணக்கார பெண்கள் தங்கள் யார் என்று வெளிக்காட்டிக்காமல் வாலிப ஆண்களை நாடுவதாகவும் அதற்கான தனியே ரகசிய குழுக்கள் இயங்குவதாகவும் தகவல், இது பெண்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பெண்களை தயார் செய்யும் புரோக்கர்கள் எல்லாமே கேது. சிறை தட்டனை கேது, கேதுவோட காரகம். நல்லதே இல்லையா இருக்குது. இப்போ ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னா அதுக்கு கேதுவோட காரகமும் முக்கியம், MBBS. அதுவே நாட்டு மருத்துவம், மூலிகை மருத்துவம், இதுக்கும் வந்து கேது காரணம். இந்த மண்பாட்டம் செய்கிறவங்க, தையர் கலைஞர்கள், அதுக்கு கேது காரணம். தன் தகுதிக்கு குறைவான தொழில், ஏதோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்லி இதை செஞ்சுட்டு போ அப்படின்னு காசு கொடுத்தோம்னா வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான தினக்கூலிகள், இதுக்கு வந்து கேது காரணம். உடல் உறுப்புகள்லாம் ஆசனவாய் கேதுக்கு உரியது. மூலம் மருத்துவம் எல்லாம் கேதுவுக்கு தான். இன்னொன்று மர்ம நோய், எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாத நோய். நார்மலாக இருக்கிறீங்க பார், ஆனால் ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த மாதிரியான கண்டுபிடிக்க முடியாத நோயெல்லாம் தர்றது கேது. குஷ்டம், இதுவும் கேதுவுக்கு தான் வரும். இன்னும் நிறையா இருக்குது, அடுத்தடுத்து கேதுவை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். இனி நீங்கள் குருதட்சணை அனுப்பலைன்னா அனுப்புவதற்குரிய வங்கி கணக்கு விவரம் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த பதிவில் குருதட்சணை அளித்தவர்கள் பற்றிய விவரம் இடம்பெறவில்லை. காரணம், யாரும் அனுப்பவில்லை. ஒரு நண்பர் 501 பணம் அனுப்பியிருக்கிறார், ஆனால் அதற்கான எந்த மெயிலும் எனக்கு கிடைக்கப்பெறாததால்
அவரது பெயர் இடம்பெறவில்லை. இந்த பதிவை கவனிக்கும் அந்த நண்பர் உரிய பெயர் முகவரியோடு மெயில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.